ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்ய சேனல். இந்த தீபாவளிக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்வீட்டாக காலா ஜாமுன் அண்ட் நார்மல் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இது 2-in-1 ஸ்வீட் தான். நார்மல் குலாப் ஜாமுன் செய்யும் போதே காலா ஜாமுனும் சேர்த்து செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 MTR குலாப் ஜாமுன் பேக்கெட் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவராக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்போ 2 கையிலையும் ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கிராக் இல்லாமல் எப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஜென்டிலாக ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராக் இல்லாமல் வரும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். காலா ஜாமுனுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கிரேட் பண்ணி வச்சுருந்த பாதாம் அப்புறம் பிஸ்தா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ காலா ஜாமுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த மாதிரி மாவை தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாவை ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பாதாம் பிஸ்தாலாம் ஆட் பண்ணி வச்சிருந்தால அந்த மாவை இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் கிர்னி பழ விதை குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க. எந்த சைடும் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஜாமுன்லாம் ரெடியாக இருக்குது. இது காலா ஜாமுனுக்கு, இதெல்லாம் நார்மல் குலாப் ஜாமுனுக்கு. பாருங்கள், இதில் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். கிராக் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் 2 பேக்கெட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிற வைக்க வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1 இல்லைன்னா 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலரும் கொடுக்கும். இப்போ சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு. இப்போ இந்த சுகர் சிரப்பை ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்டே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆகி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜாமுன்லாம் பொரிச்சிடலாம். எல்லா சைடும் ஈவனாக பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்தீங்க அப்படின்னா ஜாமுன்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ நம்ம ஜாமுன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காலா ஜாமுனும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். காலா ஜாமுன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த ஜாமுன்ஸ்லாம் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஜாமுன் அதை சுக் பண்ணி வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும்.
இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலா ஜாமுன் அண்ட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பை.